ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சன்னா மசாலா வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சன்னா மசாலா செய்யறதுக்காக நான் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டலை ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் இதை ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும் இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது இன்னமும் சீக்கிரமாக வெந்துடும் இதோட சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா இது நல்லா மசியாக வரும் அதுதான் ஸ்டேஜ் இப்போ சன்னா மசாலா செய்யறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ரெண்டு ஜாதி பத்திரி ஒரு இன்ச் பட்டை நாலு லவங்கம் ரெண்டு கருப்பு இலக்காய் ரெண்டு வர மொளகா அஞ்சு காஷ்மீரி வர மொளகா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இதோட கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதோட நான் கஸ்தூரி மெத்தியிலைகளை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு இன்ச் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சுண்டல்லையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதோட நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ